வணக்கம், வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம முருங்கக்காய் தக்காளி குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன், இப்ப இதை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு. இப்ப இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இது இப்போ பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு முருங்கக்காய் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹைல வச்சு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கக்காய் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட முருங்கக்காய் தக்காளி குழம்பு ரெடி.